வணக்கம் வெல்கம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் தயிர் சாதத்து கூட நல்ல ஒரு மசாலா ரோஸ்ட் மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனா சுவை சூப்பர் இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்ல எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் அதாவது தக்காளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சம் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எல்லாத்துக்கூடையும் செம்ம காம்போ புதுசா நம்ம சேனல் பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க bell icon hit பண்ணுங்க all button press பண்ண மறந்துடாதீங்க இப்ப நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு நல்ல இந்த மாதிரி நீல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி நீங்க கட் பண்ணிக்கலாம் என்ன ஷேப்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் என்ன சைஸ்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனா மெத்தட் மட்டும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செம அட்டகாசமா இருக்கும் இப்போ ஒரு pan வச்சிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஏனா இது ரோஸ்ட் பண்ணனும் அதுக்காக 1 டீஸ்பூன் கடுகு நல்ல 10 பல் பூண்டை நல்ல 1-2 இடிச்சு போட்டுக்கங்க சில பேர் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா பூண்டை நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க ஆனா இந்த பூண்டோட ஃப்ளேவர் இதுல செம சூப்பரா இருக்கும் அதனால சாப்பிடுறவங்க மிஸ் பண்ணாம போட்டுங்க இப்போ நல்ல கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க உள்ள போட்டுடலாம் நல்ல ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த garlic-ஓட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் அதுவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடும் அதுக்கு அப்புறமா மத்த தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து நான் மிளகாய் தூளா போடுறதுக்கு பதிலா மிளகாய் பேஸ்டா போடுறேன் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நான் எப்பவுமே அந்த ஃப்ரெஷ்ஷான மிளகாய் பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் அதனால நான் அது சேக்கறேன் சப்போஸ் உங்கள்ட்ட அது இல்ல அப்படினா நீங்க வந்து நார்மல் மிளகாய் தூளை நீங்க சேர்த்துக்கலாம் பட் மிளகாய் பேஸ்ட் போட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல 1 டீஸ்பூன் அளவு chili பேஸ்ட் சேர்த்துக்கறேன் ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல ரோஸ்ட் பண்ணி விட்டுருவோம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல இது வந்து நல்ல இந்த லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான ஃப்ரைங்க மத்தியானம் என்ன இந்தல போடுற மசாலாஸ் அது கூட நல்லா இறங்கி நீங்க மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிடும்போது அடடடடடா அப்படி இருக்கும் செம டேஸ்டா இப்போ நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு அப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் தனியா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் வர கொத்தமல்லி தூள் இருக்குல அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரக தூளும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னொரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் இது ரெண்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை டாஸ் பண்ணி விடுங்க சோ இதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா ஒரு half cooked உங்களுக்கு ஆயிருக்கும் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பாதி வந்திருக்கும் ஆனா நமக்கு அந்த ரோஸ்ட் வேணும் இல்லையா அதனால இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க அதுக்குள்ள வேகட்டும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி ஸ்பெஷல் அப்படினே ஏன் சொல்றேன் அப்படினா நான் இதுக்கு முன்னால பீர்க்கங்காய் குழம்பு ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் குழம்புக்கு ஒரு மசாலா பொடி அரைச்சிட்டு இத மீதி அப்படியே வச்சிக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ரைஸ் எல்லாம் செய்யும்போது சேக்கலாம்னு சொன்ன பாத்தீங்களா அந்த பொடிதான் அதுல ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணீங்கன்னா சும்மா வாசனை கமகமன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சமா பொடியா நறுக்குன fresh கொத்தமல்லியும் போட்டு ஒரு டாஸ் பண்ணி அப்படி இறக்குனீங்கன்னா ரொம்ப அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரோஸ்ட் ரெடி இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு உடனே அது சட்டியில இருந்து எடுத்துறாதீங்க அந்த ஹீட் போற வரைக்கும் இது அப்படியே சட்டியிலே இருக்கட்டும் அந்த ஹீட்டோட இருக்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிடும் கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தயிர் சாதத்து கூட செம சூப்பரா இருக்கும் எனக்கு இப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு பிடிச்சிருந்ததுனா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலை ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா thanks for watching take care bye